நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சமீபத்தில் நம்முடைய இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா பேரரசி எலிசபெத் பேரரசி அவர்கள், இங்கிலாந்து ராணி அவர்கள் 96 வயதில் மரணம் அடைந்ததற்கான அமைப்புகளில் அவருடைய ஜாதகத்தை விளக்கக்கூடிய நிறைய கமெண்ட் வந்திருக்கு. பிரீமியம் கமெண்ட்லேயும் சரி, பொது வீடியோக்கிலையும் சரி, மெயிலையும் நிறைய வந்திருக்கு. நம்முடைய இந்திய வேத ஜோதிடம் சில நிலைகளில் வந்து நம்முடைய ஜோதிட நம்முடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சும உள்ள அமைப்பின் அடிப்படையில் நிறைய ஜாதகங்களில் அதற்கான அமைப்புகளை நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டு வரோம் இல்லையா. அப்போ அவருடைய பிறந்த நேரம் சரியான நேரமாக இருந்தால் பொதுவாக அவருடைய ஜாதகத்தை மிக அற்புதமாக விளக்க முடியும் அப்படிங்கிற அமைப்பில் இணையத்தில் தேடின போது பொதுவாகவே வந்து பிறந்த நேரம் உறுதிப்படுத்தப்படாமல் எந்த ஒரு ஜாதகத்தையும் விளக்கும் இயல்பு எனக்கு இல்லை அப்படிங்கிறத உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் பிறக்கும் போதே ராணியாக பிறந்தவர் இவர். நம்முடைய அரசியல் தலைவர்கள்லாம் மிக எளிமையான குடும்பத்தில் பிறந்தவங்க. எதிர்காலத்தில் இவர்கள் என்னவாக வருவார்கள் என்கின்ற அமைப்பில் ஒருவாறு யூகம் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர்கள். மற்ற வாரிசு அமைப்புகளில் வந்தவங்க தனி, வாரிசு அமைப்புகளில் வந்தவங்க எல்லாருமே வந்து பிறந்த நேரத்தை சரியாகவே வைத்திருக்கிறார்கள். ஒரு பிரதமருக்கு பிறந்தவர்கள், ஒரு நல்ல ராஜ குடும்பத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே பிறந்த நேரங்கள் சரியாக இருக்கின்றன. ஆனால் நம்முடைய ஜனநாயக நாட்டின் அமைப்பின் அடிப்படையில் வந்து பெரும்பாலானவர்களுக்கு எளிமையான குடும்பத்தில் வந்து தங்களுடைய உழைப்பால் முன்னேறியவர்களால் முதல் மந்திரிகள் இப்போ பரவாயில்ல, 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன், அவர்களுக்கு சரியான பிறந்த நேரம் வந்து துல்லியமாக கிடையாது உண்மை என்பதுதான் உண்மை. நம்முடைய இன்றைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் உட்பட யாருக்குமே சரியான பிறந்த நேரம் இன்னும் தெளிவாக இல்லை. அதே நேரத்தில் இந்த இங்கிலாந்து பேரரசி அவர்கள் வந்து அவர்களுடைய அமைப்பு வேறு. அவர் பிறக்கும் போதே ஒரு மகாராணியாக அரச குடும்பத்தில் பிறந்தவர் என்பதால் அவருடைய பிறந்த நேரம் பிறந்த இடம் போன்றவைகள் துல்லியமாகவே இணையத்தில் எந்தவிதமான கருத்து வேறுபாடின்றி ஒரே பிறந்த நேரமாக வெளியிட்டிருப்பதால் அவருடைய பிறந்த நேரத்தின் அடிப்படையில் அவருடைய ஜாதகத்தை இப்பொழுது விளக்கி நம்முடைய சுபத்துவ அமைப்புகள் எப்படி அவருக்கு பொருந்தி வருகிறது, அதைப் போலவே பாரம்பரிய ஜோதிடத்தின் அமைப்பில் ஒரு அரச அமைப்பிற்கான ஜாதகமாக அது அப்படிங்கிறத இப்போது நம்ம விளக்கலாம். திரையில் இங்கிலாந்து மகாராணி அவர்களுடைய ஜாதகம் இப்போது திரையில் வந்திருக்கிறது. பேரரசி அவர்கள் 21 ஏப்ரல் 1926 அதிகாலை 2:40 துல்லியமாக 2:39 சில இதில் இருக்குது, 2:40 2:39 அல்லது 2:40 21 ஏப்ரல் 1926 லண்டனில் பிறந்திருக்கிறார். அவருடைய ஜாதகம் இப்போது திரையில் வருகிறது. மகர லக்னம், லக்னத்தில் செவ்வாய் குரு, லக்னத்தில் செவ்வாய் உச்சம், குரு நீச்சம், குரு நீச்ச பங்கம். இரண்டாம் இடத்தில் சுக்கிரன், தன வீட்டில் சுக்கிரன். மூன்றாவது வீட்டில் புதன் நீச்சம். நான்கில் சூரியன் உச்சம். ஆறில் ராகு. ஏழில் சந்திரன். 11 சனி. 12 ராகு கேதுக்கள். எல்லாருக்குமே ராகு கேதுக்களை பற்றின ஒரு பெரிய அமைப்பு இருக்கும், நான் அடிக்கடி சொல்லுவேன். மகாராணியோட ஜாதகம் இங்கே திரையில் வந்திருக்கிறது. பிறக்கும் பொழுது புதன் தசை 13 வருடம் 6 நாட்கள் மீதம் இருக்கின்ற நிலையில் பிறந்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்வதை போல எதிரிகளே இல்லாத ஒரு ராணியாகத்தான் அவர் இருந்தார். அதாவது சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்தை கொண்டவர். ஆனால் ஒன்று சொல்லணும், பெயரளவுக்கு தான் ராணியாக இருந்தார். உண்மையான அதிகாரம் என்பது அவர் நினைத்தால் எதையும் செய்யக்கூடிய அதிகாரத்தோடு அவர் இல்லை. பெயரளவிற்கு நம்முடைய இந்திய ஜனாதிபதியைப் போல, அதாவது மக்கள் மன்றம் என்கின்ற ஒரு நாடாளுமன்றம் இருந்தது, அந்த நாடாளுமன்றத்தின் முடிவுகளை அங்கீகரிக்கக்கூடிய அளவில் ஒரு மதிப்பு மிக்க ஒரு அரச பரம்பரையின் நீட்சியாக ஒரு தொடர்ச்சியாகத்தான் அவர் இருந்தாரே தவிர நினைத்தவுடன் அவர் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு முடியாட்சியின் அமைப்பில் அவர் இல்லை. அவர் சில நாடுகளுக்கே மன்ன ராணியாக இருந்திருக்கிறார். கனடாவுக்கும் அவர் தான் ராணி, ஆஸ்திரேலியாவுக்கும் அவர் தான் ராணி. முதலில் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய எதிரிகளே இல்லாத அளவிற்கு ஒரு யோக ஜாதகத்தில் 6:12 அச்சுக்களில் ராகு கேதுக்கள் இருக்கும் என்கின்ற தன்மையில் மகாராணி அவர்களுடைய ஜாதகத்தில் 6:12 அச்சுக்களில் 6 இடத்தில் ராகு எதிரிகளை தண்டிக்கக்கூடிய விதத்தில் 6 அதிபதி நீச்சமாக இருக்கக்கூடிய நிலையில் பிறந்திருக்கிறார். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியை விட 6 அதிபதி வலுக்கக்கூடாது அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லுவேன். ஆக இங்கே 6 இடத்தில் எதிரிகளே இல்லை, 6 அதிபதி நீச்சம். அதே நேரத்தில் 6 அதிபதி நீச்சமானாலும் பாக்கியாதிபதியாகி பாக்கியத்தை பார்க்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறார். இது ஒரு
மிக முக்கியமான ஒரு அமைப்பு, ஒரு அரசால விரும்புபவருக்கு. மறுபடியும் சொல்றேன், அவர் உண்மையான அரசி அல்ல, அவர் ஒரு மக்களாட்சி பிரதிநிதியின் ஒரு ஒரு நீட்சியாக, அவர் வந்து ஒரு பெயரளவுக்கு ராணியாக இருந்தார். ஏன் இதை அழுத்தி சொல்றேன்னா, சூரியன் அதிக சுபத்துவமாக இருந்தால்தான் நேரடியான அதிகாரம். இங்கே சூரியன் அதிக சுபத்துவமாக இல்லை, பதிலுக்கு சிம்மம் சுபத்துவமாக இருக்கிறது. சூரியனை விட செவ்வாய் தான் அதிக சுபத்துவமாக இருக்கிறார். பூமிக்காரகனாகிய செவ்வாயே இங்கே அதிக சுபத்துவமாக இருக்கிறார். ஜோதிடத்தில் மிக நுணுக்கமாக உள்ளே சென்று சில விஷயங்களை விளக்கக்கூடிய ஜோதிடன் தான். இங்கே மகாராணியாருடைய ஜாதகம் வருகிறது. நம்முடைய சுபத்துவ சூட்சும வலுவின் அடிப்படையில் முதலாக பார்த்தீர்களே ஆனால், லக்னாதிபதிக்கும் சூரியனுக்கும் வீடு கொடுத்த செவ்வாய் உச்சம். லக்னத்தில் செவ்வாய் உச்சமடையக்கூடாது, எங்குமே செவ்வாய் உச்சமடையக்கூடாது. அப்படி உச்சமடைந்தால் அவர் சுபத்துவமாக இருக்க வேண்டும் என்பதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அவர் அப்படி உச்சமாயிட்டார்னா அங்கே அவர் சுபத்துவமாக இருக்க வேண்டும். இங்கே செவ்வாய் உச்சம். ஆயினும் நீச்ச குருவோடு இணைந்து மிகப்பெரிய சுபத்துவ அமைப்பில் அவருக்கு பிடித்த சந்திரனுடைய கேந்திரத்திலும் இருக்கிறார். ஆக லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் உச்சமாகிவிட்டான். அதிகாரத்தை குறிக்கக்கூடிய சூரியனுக்கு வீடு கொடுத்தவரும் உச்சமாகிவிட்டார் என்பது இங்கே மிகப்பெரிய நல்ல அமைப்பாக மகாராணி அவருடைய ஜாதகத்தில் மிக அமைப்பாக சொல்லலாம். ரெண்டாவது லக்னம் சுபத்துவம். லக்னம் கூடுதலாக சுபத்துவம், குருவின் திக்பல இருப்பான். குருவின் திக்பல இருப்பாலும் அர்த்த சந்திரன் என்று நான் சொல்லக்கூடிய அஷ்டமி நவமி திதியில், நவமி திதி தாண்டினதுக்கு அப்புறம் தான் பிறந்திருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட சந்திரன் வளர்பிறை நிலையில் பௌர்ணமியை நோக்கி 11வது நாள் முடித்துவிட்ட நிலையில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்திரன், ஒளி பொருந்திய சந்திரன். 10 நாட்களுக்கு பிறகு வட்ட வடிவமாகிவிட்ட சந்திரன் அங்கே லக்னத்தை பார்க்கிறார். லக்னம் சுபத்துவம், லக்னாதிபதி லக்னம் சுபத்துவம். லக்னாதிபதி அங்கே தனிப்பட்ட லெவலில், எங்கே எந்த விதத்திலையும் அவர் சுபத்துவம் அடையல. ஆனால் ஒரு இடத்துல லக்னம் சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம் என்பதை மிகப்பெரிய ஒரு அளவில் நம்ம வலியுறுத்திக்கிட்டு வரோம் இல்லையா. அந்த அமைப்பின் அடிப்படையில் 10 நாட்களை தாண்டிவிட்ட சந்திரன் இங்கே லக்னத்தில் ஒளிபொருந்திய நீச்ச பங்க அமைப்பில் இருக்கக்கூடிய குரு என லக்னம் சுபத்துவமாக இருக்கிறது. லக்னம் சுபத்துவமாக குருவின் இருப்பால் இருக்கின்ற அமைப்பில் 5, 7, 9 வீடுகள் சுபத்துவமாக இருக்கின்றன. ஒரு நல்ல உயர்நிலை ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதியோடு ராசியோடு குரு தொடர்பு கொண்டிருப்பார் என்பதை அடிக்கடி சொல்றேன். லக்னம் லக்னாதிபதி ராசி மூணையும் குரு தொடர்பு கொண்டிருப்பார் பார்த்திருப்பார்னு சொல்லுவேன். ஒரு உயர்நிலை ஜாதகத்திற்கு இந்த அமைப்பு இருந்தே தீர வேண்டும் என்பது பாரம்பரிய ஜோதிடத்தினுடைய விதி. அந்த அமைப்பின் அடிப்படையில் லக்னம் லக்னாதிபதி 5, 1, 5, 9 இந்த மூன்று அமைப்புகளும் குருவால் சுபத்துவப்படுத்தப்பட்டு புனிதப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த அமைப்பு. ரெண்டாவது சூரியன் சுபத்துவமாக இருந்தால் தான் அவங்க நேரடியான ராணி. அவங்க நேரடியான ராணி இல்லை, ஒரு அதிகாரத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டு ஒரு அப்ரூவல் பண்ணக்கூடிய இந்திய ஜனாதிபதிக்குள்ள அதிகாரம் தான் அவருக்கு இருந்தது. ஆயினும் அவர் ராணி இல்லையா. என்னுடைய சிம்மம் சிம்மாதிபதி சுபத்துவம் இங்கே வந்துருச்சு இல்லையா. அதாவது ஒரு நிலையில் இது இதனை அடுத்து இன்னொரு முக்கியமான ஜாதகத்தை, தமிழக விஐபி ஒருவருடைய ஜாதகத்தை விளக்கலாம்னு இருக்கிறேன். சிம்மம் பாதிக்கப்பட்டாலும் சிம்மாதிபதி வலுத்திருக்க வேண்டும், ஏதாவது ஒன்று வலுத்திருக்கணும். அந்த அமைப்பின் அடிப்படையில் இங்கே சிம்மாதிபதி சூரியன் உச்ச நிலையில் இருக்கிறார். அவருக்கு வேறு எந்த விதமான பாவ தொடர்புகளும் இல்லை. சிம்மம் தனிச்சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறது. சிம்மம் தனிச்சுக்கரனுடைய பார்வையில் இருக்க சிம்மாதிபதி ராசிக்கு 10வது இடத்தில், லக்னத்திற்கு 10வது இடத்தை தொடர்பு கொண்டிருக்கிறார். ஒரு பட்டம், பதவி, அந்தஸ்து, அதிகாரம், மகாராணி சாம்ராஜ்யம் போன்ற அமைப்புகளுக்கு நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக மகர் லக்னத்தில் பிறந்திருக்கிறார். ஜாதகத்தை பார்த்தால் தெரிகிறது, மகர் லக்னத்தில் பிறந்து சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாகவும் லக்ன கேந்திரங்களாகவும் இருக்கக்கூடிய மிக அருமையான யோக ஜாதகம். அதைவிட மேலாக நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாகவும், அதாவது இந்த ஜாதகத்தின் எதிர்த்தன்மையுடைய சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் குருவும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கிறார்கள். நிறைய விஐபிங்க ஜாதகத்தில் இதை நான் சொல்கிறேன். இந்த ஜாதகத்தின் எதிர்த்தன்மையுள்ள கிரகங்களான, அவயோக கிரகங்களான சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் குருவும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்க இந்த லக்னத்தின் யோகர்களான சுக்கிரன் சனி புதன் ஆகிய மூவரும் இங்கே தங்களுக்குள் கோண கேந்திரங்களில் இருக்கிறார்கள். இது ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு. யாருமே யாரையுமே பார்த்து வேறு எந்த விதத்திலையும் தங்களுடைய சுய இயல்பு இழக்கவில்லை. அதே போல கிரகங்கள் அனைத்தும் ஒரு ஸ்பைரல் கேலக்சி போல பரவலாக, அதாவது 11வது இடத்திலிருந்து 4வது இடம் வரைக்குமே அப்படியே பரவலாக ஒரு ஸ்பைரல் கேலக்சி போல இருப்பது, கிரகங்கள் அனைத்தும் இருப்பது ஒரு மிகப்பெரிய நல்ல மேன்மையான அமைப்பு.
புதன் நீச்சமாக இருக்கிறார், அது ஒரு குறை. பாக்கியாதிபதி நீச்சமாக இருக்கிறார், ஆயினும் பாக்கியஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். ஆனாலும் இந்த நீச்ச புதனுடைய திசை பேரரசி அவர்களுக்கு 13 வயதிலேயே முடிஞ்சிருச்சு. ஆக நான் அடிக்கடி சொல்வதை போல ஒரு கிரகம் பலவீனமாக இருந்தாலும் அந்த கிரகம் எப்பொழுது எங்கே அந்த கிரகத்தினுடைய தசை வருகிறது என்பதை பொறுத்தே அதனுடைய பலன்கள் இருக்கும். ஆக குறையில்லாத ஜாதகமே இல்லை. ஆயினும் இங்கே புதன் பாபத்துவமாக இல்லை, அதை இங்க ரொம்ப மெயினா பார்க்கணும். செவ்வாய் சனியினுடைய பார்வைகள் இங்கே யாருக்கும் இல்லை, இங்கே புதனுக்கு இல்லை. செவ்வாயை குருவை சனி பார்க்கிறார் என்றாலும் உச்சனுடைய வீட்டில் லக்னாதிபதியை உச்சனுடைய வீட்டில் உட்காந்துதான் பார்க்கிறார். அங்கே செவ்வாயையும் குருவையும் அவர் மிகப்பெரிய அளவில் கெடுபலன்களை கொடுக்கல அப்படிங்கறதான் உண்மை. ஆக புதன் அங்கே நீச்சமாக இருந்தாலும் ராகுவோடோ சனியோடையோ, ராகு சனி போன்றவைகளுடைய பார்வையோடோ செவ்வாயோடய அவர் வந்து அங்கே பாக்கியாதிபதி கண்டிப்பாக பாவத்துவம் அடையவில்லை. எந்த இடத்தில் சுபத்துவம் பாவத்துவம் என்பது ஒரு நிலையாக இருக்கும் என்பதையும் இங்கே இந்த இடத்துல இந்த ஜாதகத்தை நம்ம முழுமையாக பார்த்து கொள்வதன் மூலம், அதாவது இவர் கோடிகளில் ஒருவர் தான் இல்லையா, நூற்றுக்கணக்கான கோடிகளில் பிறந்தால் கூட எல்லாரும் 700 கோடி பேர் இருக்கிறோம். 700 கோடி பேரில் இங்கிலாந்து, இங்கிலாந்து போன்ற ஒரு சர்வ வல்லமை பொருந்திய ஒரு ஒரு மகா சாம்ராஜ்யத்தின் பேரரசியாகவும், கனடா ஆஸ்திரேலியா போன்ற வேறு சில நாடுகளின் அரசியாகவும் இவர் இருந்தார். ஆக அதற்கான ஒரு தனித்துவம் அந்த ஜாதகத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சுமவடு கோட்பாட்டின் அடிப்படையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இல்லையா. ஆக சரி, இங்கே அர்த்த சந்திர அமைப்பில் 10வது நாளை தாண்டிவிட்ட சந்திரனின் அதியோகத்தில் குருவும் சுக்கரனும் இருப்பது மிகச் சிறப்பான ஒன்று. ஆக அடுத்தடுத்து நான் சொல்லி வருகின்ற அத்தனை வேத ஜோதிட விதிகளும், சிம்மம் சிம்மாதிபதி, இது சூரியன் மிக வலுவாக இருக்கிறார். இதில் இன்னும் ஒன்றையும் சொல்லுவேன், சூரியனும் சனியும் தங்களுக்குள் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறது மிகப்பெரிய யோகம். தனக்கு ஆகாத ஜென்ம விரோதிகள் இருவருமே சூரியனும் சனியும் தங்களுக்குள் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறாங்க. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கல, இருளும் ஒளியும் ஒன்றை ஒன்று ஒதுங்கி இருக்கிறது. அவர் அவர் பாட்டுக்கு இருக்கிறார், இவர் இவர் பாட்டுக்கு இருக்கிறார். சூரியனை எந்த கிரகமும் பங்கப்படுத்தவில்லை. நான் சொன்னதை போல ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து லக்னத்திற்கு 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளுகிறார், 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். 10ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்க 10ஆம் அதிபதியும் அதிநட்பு வீட்டில் இருக்கிறார். ஆக எல்லா நிலைகளிலும் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் இருக்கிற மாதிரி எதிரிகள் கேந்திரம் ஆறுக்குடையவன் நீச்சவன அனைத்து அமைப்புகளிலும் ஒரு மிகப்பெரிய நல்ல நிலைகளை கொண்ட ஒன்று. இன்னும் ஒன்று சொல்லிடுறேன், நீடித்த மன வாழ்க்கை அரசி அவர்களுக்கு இருந்தது. அது எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு சிறு வயதிலேயே 18-20 வயதிலேயே அவர்கள் திருமணமாகி 22 வயதிலேயே குழந்தைகள் பிறக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 ஆண்டு காலமாவது அவர் வந்து நீடித்த திருமண வாழ்க்கையை கொண்டிருந்தார். அந்த நீடித்த திருமண வாழ்க்கையை அவர் அடைந்ததற்கான காரணம் என்ன? ராசி லக்னத்திற்கு 7ஆம் இடம் மிகுந்த சுபத்துவமாக இருக்கிறது. ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு, லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி அங்கேயே சுபச்சந்திரனாக அங்கேயே 7ஆம் இடத்தில் இருக்கிறார். லக்னத்திற்கு 7ஆம் இடத்தை யார் பார்க்கிறார்? குரு பார்க்கிறார். ஆக ராசி லக்னத்திற்கு 7ஆம் இடம் மிகுந்த ஒரு விதமான நல்ல அமைப்பில் இருக்க, கலத்தர காரகன் என்று சொல்லப்படக்கூடிய கணவனை குறிக்கக்கூடிய, தாம்பத்திய வாழ்க்கையை குறிக்கக்கூடிய சுக்கிரன் எந்த விதமான பங்கமும் இல்லை. குரு வந்து மங்கள யோகத்தில் செவ்வாயோட சேர்றது பங்கமே இல்லை. அவர் இங்கே சனியின் பார்வை வாங்குவது, 3ஆம் பார்வையை வாங்குவது குற்றம் என்றாலும் கூட சந்திரனுடைய ஒளிச்சந்திரனுடைய பார்வை அதை ஈடுகட்டுகிறது. அதைவிட மேலாக 7ஆம் இடம் மிகுந்த சுபத்துவமாக இருக்கிறது. 7ஆம் இடம் மிகுந்த சுபத்துவ தன்மையோடு அமர்ந்து 11ஆம் இடம் 2வது திருமணத்தை குறிக்கக்கூடிய 11ஆம் பாவகத்தில் சனி அமர்ந்திருப்பதால் 11ஆம் பாவகம் வலுவிழந்து அவருக்கு நீடித்த நிலைத்த திருமணம் என்கின்ற ஒரு அமைப்பு வந்துவிட்டது. ஆக வேத ஜோதிடத்தின் இன்னொரு கேள்வியையும் கேட்டலாம். வேத ஜோதிடத்தின் அத்தனை நிலைகளையும் ஒருங்கே அமைய பெற்ற ஒருவர் அதற்கான அமைப்புகளை அனுபவித்தே தீருவார் அப்படிங்கிறதான் உண்மை. சரி, அதே நேரத்தில் இந்த நேரத்தில் வேற யாரும் பிறக்கலையா அப்படின்ற ஜெயலலிதா அவர்களுடைய கேள்வியை போலவே இன்னொன்று வந்துடும். பிறந்திருந்தாங்களா காட்டுங்க அப்படின்னு தான் நான் திருப்பி சொல்லுவேன். இந்த மகர லக்னத்திற்கு பொருந்தக்கூடிய இந்த அமைப்பு, மகாராணி அவர்கள் அப்படியே 1 மணி நேரம் முன்னாடி தனுசு லக்னத்தில் பிறந்திருந்தாலோ, 1 மணி நேரத்திற்கு கழித்து கும்ப லக்னத்தில் பிறந்திருந்தாலோ, அப்படியே தனுசு லக்னத்தில் பிறந்துட்டாங்க, லக்னாதிபதி நீச்சம்னு எல்லாம் அடிவிட்டு போயிடும். லக்னாதிபதி நீச்சம் 8இல் சந்திரன் அந்த கேந்திர கோணங்கள் அமைப்பை அப்படியே அடிவிட்டு போயிடும். ஒருவேளை மகர லக்னத்தில் இந்த கும்ப லக்னத்தில் பிறந்திருந்தாங்க, அங்கேயும் லக்னாதிபதி வேறு விதமான அமைப்புகளில் வந்துட்டார், 6, 8, 12ஆம் பாவங்கள் வலுத்திருச்சு, 5ஆம் பாவமும் வலுத்திருச்சு, அப்படி போயிடும், கெட்டு போச்சுன்ட்டு. ஆக
இந்த நேரத்தில் அவரை தவிர வேறு யாருமே பிறக்கலையானா நான் மறுபடியும் மறுபடியும் வேத ஜோதிட ஜோதிடத்தை விஞ்ஞானமாக சொல்லக்கூடிய நான் ஒளி குவியல்களின் அடிப்படையில் லண்டனில் அவர் மட்டும்தான் பிறந்தார். அதான் அமைப்பு. அவர் பிறந்த இடத்தில் அவர் மட்டும்தான் பிறந்தார். ஆக நாள்தோறும் அவர் பிறந்த நேரத்தில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருக்கலாம் தான், அந்த நாளில் பிறந்திருக்கலாம் தான், அந்த நேரத்தில் பிறந்திருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அந்த நேரம் ஒரு மணி நேரத்தில் பிறக்காமலே இருந்திருக்கலாம், இருந்துடலாம், இருந்து இருக்கலாம். இந்த லக்னத்தில் யாருமே பிறக்காமல் இருக்கலாம். லக்னம் தானே மெயினே. ஒருவேளை ஒரு மணி நேரம் முன்னாடி பிறந்திருந்தா தனுசு லக்னம் ஆகிடும், லக்னாதிபதி நிச்சயம். ஒருவேளை ஒரு மணி நேரம் அப்புறமா பிறந்திருந்தாருனா கும்ப லக்னம் ஆகிடும், எல்லா கிரகம் எல்லாமே கேந்திர குணங்கள்லேருந்து அடி விலகி போயிடும், எல்லா அமைப்புகளுமே அடிபட்டு போயிடும். ஆக அந்த லக்னத்தில் யாராவது பிறந்திருக்கிறார்களா எப்படிங்கிறது அமையும். இது எதிர்காலத்தில் இப்படி யாராவது பிறக்கிறாங்களான்ற அமைப்புகள், இப்போ தான் பர்த்டேட்டெல்லாம் நம்ம டைம் எல்லாமே நம்ம வந்து ஆதார் கார்டு யுகத்துக்கு வந்துட்டோம். ஒவ்வொருத்தருக்கும் இங்கே துல்லியமான அமைப்புகள் வந்து கொண்டு இருக்கின்றன. இப்போ வந்து பர்த் சர்டிஃபிகேட்லேயே இப்போ வந்து நம்ம பிறந்த நேரத்தை குறிக்கின்ற வழக்கம் மெதுவாக வந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 10-20 வருஷம் 50 வருஷம் கழித்து அந்தந்த நேரமே துல்லியமாக ஒவ்வொருத்தருக்கும் கணக்கெடுக்கிற அளவுக்கு உலகம் முன்னேறி கொண்டு வருகின்ற வகையில் தான் இனிமேல் ஜோதிடத்திலும் அந்த விதமான ஒரு முன்னேற்ற தன்மைகள் இது போன்ற கோடியில் ஒருத்தர் பிறவியாக பிறக்கும் பொழுது இங்கே முன்ஜென்ம கர்மா அப்படி இப்படிலாம் கொண்டு வர தேவையில்லை. இடம் நேரம் ஒளித்தன்மையோடு நான் அடிக்கடி சொல்வதை போல அந்தந்த கிரகங்கள் நட்சத்திரங்களின் ஒளி குவியல்கள் ஒரு மையப்புள்ளியில் பூமியை செலுத்தும் போது அந்த மையப்புள்ளியில் ஒளிமைய புள்ளியில் அந்த ஒளிமல்ல மையப்புள்ளி எந்த இடத்துல பூமியில் விழுகுதோ அந்த இடத்துல பிறக்கிற குழந்தை அரசியாகுது. அதான் உண்மை. ஜெயலலிதாக இதுதான் சொன்னேன். அந்த மகம் நட்சத்திரத்தின் ஒளி வந்து மைசூரில் அந்த ஜெயலலிதா பிறந்த அந்த அறையில் பிரசவ அறையில் அதனுடைய மையப்புள்ளி இருந்திருக்கும். அப்போது பிறந்த குழந்தையாக ஜெயலலிதா அம்மையார் இருந்ததுனால அவங்க தமிழகத்தின் பேரரசியானார்கள் அப்படிங்கிறதான் உண்மை. அதை போலவே இங்கேயும் சூரியனுடைய சுபத்துவத்தையும் நான் வித்தியாசமாக சொல்லியிருக்கிறேன். சூரியன் வந்து வலிமையாக இருக்கிறார், ஆனால் சூரியன் சுபத்துவமாக இல்லை. சூரியன் சுபத்துவமாக இருந்திருந்தால் நேரடியான அரசி என்கின்ற சென்ற 100-400 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அரசியாகவே இருந்தாங்கல்ல, கழுத்தை வெட்டுறாங்கன்னா கழுத்தை வெட்ட முடியும். அந்த மாதிரியான ஒரு நேரடியான அதிகாரம் கொண்ட அரசியாகவே தானே வந்து அனைத்தையும் முன்னின்று தீர்மானிக்கக்கூடிய மக்களாட்சிக்கு வழிவிட்டு விட்ட அரசியாக இல்லாமல் அவர்கள் இருந்திருப்பார்கள். ஆகவே சமீபத்தில் மறைந்த 96 மறைந்தது கூட பார்த்தீங்கன்னா குருதச ராகபக்தியில் தான் இருந்திருக்கிறாங்க. அவ அம்மையாருடைய மறைவு கூட பேரரசி அவர்களுடைய மகாராணியாருடைய மறைவு கூட சஷ்டாஷ்டக தசாபக்தியில் தான் நடந்திருக்கு. அதையே நான் அடிக்கடி சொல்கிறேன். சஷ்டாஷ்டக தசாபக்தியில் தான் அவர்களுடைய அமைப்பு அப்படியே இருந்திருக்கு. அவருடைய குழந்தைகள் இதெல்லாம் பார்த்தேன். அவங்க அரசி இதெல்லாம் அதெல்லாம் இங்கே நீட்டிச்சுக்கிட்டே போக விரும்பலை. தசாபக்தி அமைப்புகள் அப்படியே ஃபிக்ஸ் ஆகுது. அவருக்கு குழந்தை பிறந்தது, அவர் மகாராணியானது, அவருடைய சுக துக்கங்கள் அனைத்தும் அவருடைய அமைப்பு. நான் அடிக்கடி சொல்ல போதில் மகர லக்னத்திற்கு ஆகாத கிரகங்களுடைய அவயோக கிரகங்களுடைய தசைகள் வரும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் சில சில மனக்கஷ்டங்கள், பேரரசியாக இருந்தாலும் மனக்கஷ்டங்கள் இருக்கு இல்லையா. அவருடைய மருமகள் சார்லஸ் அவர்களுடைய முன்னாள் மனைவி மூலமாக வந்த சில விஷயங்கள் எல்லாமே வருடத்தோடு சரியாகவே பொருந்தி போகின்றன. ஆகவே வேத ஜோதிடம் என்பது மிகப்பெரிய விஞ்ஞானம் என்பதை நிரூபிக்கக்கூடிய இன்னொரு ஜாதகமாக சமீபத்தில் உலகையாண்டு மறைந்த இந்த மகாராணியுடைய ஜாதகம் அமைந்திருக்கிறது. குருதசி ராகபக்தியில் சஷ்டாஷ்டகபக்தியில் 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு 12ஆம் அதிபதியின் 6ஆம் இடத்து புக்தியில் தான் அம்மையார் அவர்கள் மறைந்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய சுபத்துவ பாவத்துவ ஒளித்தன்மையோடு அமைப்பில் சூட்சுமவில் என்கின்ற அமைப்பில் எவருடைய ஜாதகத்தையும் ஒரு ஒரு அவருடைய தகுதி நிலை படிநிலை என்று நான் அடிக்கடி சொல்வதைப் போல படிநிலையோடு கண்டிப்பாக விளக்க முடியும் என்பதற்கு இந்த ஜாதகமும் இன்னொரு அத்தாட்சியாக இருக்கும். ஏன் நம்மை போன்ற நடுத்தரவாதிகளுக்கு மட்டுமே லக்னாதிபதி பாவத்துவமாகி முக்கியமான கிரகங்கள் ராகுக்கேதுக்களோடு இணைந்து அப்படி இப்படி என்று இருக்கின்ற நிலைமையில் இதை போன்ற 100 கோடி 200 கோடி 300 கோடிக்கு ஒருவராக இருக்கக்கூடிய ஒரு பேரரசியின் ஜாதகத்தில் ஜோதிடம் சொல்லுகின்ற இந்த ஸ்பைரல் காலக்சிக்கு போல ஒரு கிரக மாளிகா யோக அமைப்பின் அடிப்படையில் ஒன்றை ஒன்று கிரகங்கள் சாராமல் ஒன்றை ஒன்று ஒருவரைக்கொருவர் கெடுத்துக் கொள்ளாமல் ஒரு அருமையான அமைப்பில் நீச்சனான தசை நடுவில் வராமல் ஆரம்பத்திலேயே 13 வயது வரைக்கும் தான் மகாராணி என்று உணர முடியாத வயதுக்குள்ளேயே 13 வயதில் சனிதசை புதன்தசை முடிந்து அதற்கு பிறகு வந்த அத்தனை தசைகளும் யோக தசைகளாகவே அமைந்திருக்கின்ற இந்த இன்னொரு ஜோதிட அற்புதத்தின் அமைப்பை வந்து மகாராணி அவருடைய ஜாதகத்தில் பார்க்க முடியும் என்பதற்காகவே இன்றைக்கு இந்த ஜாதகத்தை விளக்கப்பட்டிருக்கிறோம். வாழ்த்துக்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.